ലൂക്കാ സുവിശേഷ പുസ്തകം ആറാം അധികാരം 35 വസനം. சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இந்த ஆறாம் அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிங்க, எல்லாமே ஃபுல்லா வாசிக்க இப்ப நேரம் இல்லை. குறிப்பா இந்த ஆறாம் அதிகாரம் 27 வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க, ஃபுல்லா அப்படியே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு வரும். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் இல்லையா? அதுதானே நம்ம இப்ப தியானிச்சுட்டு வரோம். பரலோக பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து பிள்ளை, குமாரன். இப்போ ஒரு குமாரன் மட்டும் இருந்தா போதாது இந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மையெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய குடும்பமா மாத்திட்டார். இப்ப நம்மளையெல்லாம் சேர்த்துக்கிட்ட பெரிய குடும்பமா மாத்தினதுனால நாம் இந்த குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு முறைமையை நமக்காக வைத்திருக்கிறார். அது எந்த முறைமை? நம்முடைய மூத்த குமார், பிதாவாகிய தேவனுடைய மூத்த குமாரன், நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசுவை போலவே அவருடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காகவே. அப்போ அந்த சாயலினுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிதான் இந்த ஆறாம் அதிகாரத்தில் 27 வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன? நன்மை செய்வது. சொல்லுங்க பார்க்கலாம், நன்மை செய்வது. யாருக்கெல்லாம் நன்மை செய்வதாம்? வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நான் அப்படியே சும்மா ஒரு ரஃபா சொல்றேன். யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல வராங்க பார்த்தீங்கன்னா, சத்துருக்கள், பகைக்கிறவர்கள், சபிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், கன்னத்தில் பலார்னு விடுறவங்க, உன்னுடையதை எடுத்துக்கொள்ள பார்க்கிறவர்கள், உன்கிட்ட கேட்கிறவங்க, நன்றியறிதல் இல்லாதவர்கள், துரோகிகள், இவங்களுக்கு என்ன செய்யணுமா? இவங்களுக்கு நல்லது செய்யணுமா? அப்படி செஞ்சா நான் வந்து தேவனுடைய பிள்ளையா இயேசுவின் சாயலை வெளிப்படுத்தினா என்ன சொல்லுவாங்க? எட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. இதெல்லாம் உதவாதுங்க. நீங்க பேசுறது கேட்கறது நல்லா இருக்கு, பைபிளை படிச்சாலும் அதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராதுங்க. நீங்க நினைச்சீங்கன்னா நாம நம்மளையே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவன் என்றைக்குமே நம்மால் முடியாத ஒன்றை சொல்லுகிறவர் அல்ல. நம்மால் எது முடியுமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார், அவர் விரும்புவார், அவர் எதிர்பார்ப்பார். உங்க பையனுக்கு 5 தான் ஆகுது. எத்தனை வயசு? 5 பையன் 75 அரிசி மூட்டையை சுமக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்களா? நெஞ்சில கையை வச்சு நெஞ்சில மஞ்சா சோறு சொருவனவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5 பையன் யாரு? 5 பையன் 75 அரிசி தூக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, எதிர்பார்ப்பீங்களா? ஏன்னா இதை வாசிக்கும் போது நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? துரோகிகளுக்கு, கன்னத்தில் பலாரன்னு விடுறவனுக்கு, என் கிட்ட இருந்து சுரண்டவனுக்கு, நன்றி அறிதல் இல்லாதவனுக்கு, துரோகிக்கு நான் என்ன செய்யணுமா? நன்மை செய்யும். அப்படி செஞ்சா நான் உன்னதமானவருக்கு பிள்ளைகளா இருப்போமா என்பது போல் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இப்படி வாழ்றது தாங்க ரொம்ப எளிமையான, சூப்பரான, சுலபமான ஒரு வாழ்க்கை. கையெல்லாம் ஜோராக தான் தட்டுவீங்க, ஜோராக தான் இருக்கும். ஆனால் சூழ்நிலையில் வரும்போது தான் இருக்கும். நம்ம பலார்னு வாங்கிக்கிறோமா இல்லை பலார் 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 பலார்னு விட்றோமான்னு அங்கே தான் இருக்கும். பாருங்களேன், நீங்கள் இப்படி யோசிங்களேன், துரோகிகள், நன்றி அறிதல் இல்லாதவர்கள், அடிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், சத்துருக்கள் சொன்ன உடனே நீங்க இப்படி யோசிச்சிடக்கூடாது. ஆமாம், ஆப்கானிஸ்தான்ல 4 தீவிரவாதிங்க இருக்காங்க, அவனுங்க தான் போல, அவங்கள பத்தி சொல்றாரு. பீகார்ல 4 நக்சலைட் இருக்கான், அவனை பத்தி தான் சொல்றாரு. கிடையாதுங்க. இன்னும் சில பேர் இப்படி யோசிப்பீங்க, என் ஊர்க்கார பையன் 4 பேர் அங்க சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் தான் என் மேல எரிச்சல் பட்டு என் வாழ்க்கையை பகைக்க பாக்குறாங்க. கிடையாது. ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க,
கிடையவே கிடையாது. உன் வீட்டில் இருக்கிறவங்க கவனிங்க, இதை நீங்க வெளியே கூட அபியாசப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. குறைந்தது ஒரு மாதம் இந்த கேரக்டரை உன் கூட இருக்கிறவங்களே உன்கிட்ட வெளிப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். யாருக்கு? என் சொந்த அப்பா. நீங்க வெளியெல்லாம் யோசிக்காதீங்க, என் கம்பெனியில் வேலை செய்கிற 4 பேர், காலேஜில் இருக்கிற 3 பேர், பக்கத்தில் கொடுத்துன இருக்கிற 2 பேர், சீட்டில் ஊர் சுற்றுற 5 பேர், இல்லை இல்லை, என் சொந்த அப்பா, என் சொந்த அம்மா, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க, என் சொந்த பையன், என் சொந்த பொண்ணு, என் சொந்த கட்டின புருஷன், நான் கட்டின பொஞ்சாதி, மாமனார், மாமியார், நாத்தனார், குழந்தனார், முத்தார், இந்த நாரெல்லாம் இருக்குல்ல, இந்த நாரெல்லாம் இருக்குல்ல, நார் 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 நார், இந்த நாருக்குள்ளே உங்க நீங்க இந்த கேரக்டரை வெளிப்படுத்துறீங்கன்னா, யார் இப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க வெளியெல்லாம் போவாதீங்க. இயேசு நாதர் இஸ்ரேல்ல இருக்கிற இஸ்ரேல்லாம் போவாதீங்க, உங்க வீட்டுக்கே வாங்க. இந்த சுபாவங்களை கூட இருக்கிறவங்களே சில வேளையில் வெளிப்படுத்துவது சாத்தியமாகும். அப்பனைய மூத்தண்ணா இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்க இயேசுவின் சாயல்ல வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஜென்ம சுபாவத்தில் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜென்ம சுபாவம் பல நஷ்டங்களை ஏற்படுத்தும், தேவ சுபாவம் பல வளர்ச்சிகளை உங்கள் வாழ்வில் உற்பத்தி செய்யும். ஒரு மாசம் இந்த வசனத்தை வச்சு நீங்க உங்க கேரக்டரை இந்த வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்களேன். நான் அனுபவிச்சு சொல்றேன், ஒரு மாசம் நிம்மதியோ நிம்மதி, படுத்தணும் கப்புன்னு தூங்குவீங்க. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு தூக்கமே இல்லை. இப்போ ஒரு நாள் பேசலான்ட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் பேசுவேன். என்ன தெரியுமா, நல்லா தூங்குங்க பார்ட் 2, ஏற்கனவே பேசியிருக்கேன்ல. ஏன்னா நான் நிறைய பேரை சந்திக்கிறேன், வேலையில் ரட்சிக்கப்பட்டவங்க தான் தூக்கமே இல்லைங்க. அப்புறம் தான் தெரியுது எல்லா அடைச்சலும் உள்ளதாக இருக்குது மனசில், அந்த கோபம் இந்த கோபம் அந்த இதுன்னு ஊர்பட்ட மனசில் போயிட்டு அது பண்ணுற சேஷ்டைகள்லாம் பெரிய பெரிய விபரீதங்களாக காணப்படுகிறது. அப்போ பாருங்கள், உங்கள் சொந்த குடும்பத்தில் நன்றி அறிதலாக இருக்கிறாங்களோ இல்லையோ, துரோகியாக இருக்காங்களோ, ஏமாத்துறாங்களோ, பழிக்கிறாங்களோ, புடுங்குறாங்களோ, பாதிக்கிறாங்களோ, நான் நன்மையை மட்டுமே செய்வேன் என்ற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா நிம்மதியான நபராக மாறிடுவீங்க. பாரம் அழுத்தம்லாம் உங்களை விட்டு போயிடும். ஒரு மாதத்துலேயே உங்கள் பர்சனாலிட்டியே டெவலப் ஆயிரும், உங்கள் கேரக்டரே டெவலப் ஆயிரும், ஆளே வேற லெவல் ஆயிடுவீங்க. எதோ வந்து ஆண்டவர் வந்து நீங்களாம் யோசிக்கலாம், இப்படிலாம் பண்ணால் ஏற்கனவே தலை மேலே மிளகாரைக்கெலாம் 4 பேர் காத்துக்கிட்டு இருக்கான், இப்படிலாம் இருந்தால் மிளகாரைக்க மாட்டான், மொத்தத்தையும் உருட்டிட்டு போயிடுவான். இல்லைங்க, இல்லை. என்றைக்கும் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தர் ஒரு தெய்வீக பிரமாணங்களை உலகத்தில் இயக்கி வைத்திருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்கள் எப்படி வருகிறது, வாசிங்க பார்க்கலாம், 36ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இப்படி பட்டு கேரக்டர் வெளிப்படுத்தக்கூடிய மக்களுக்கு பிதா எப்படிதான் இருக்காராம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் மாமியார் பண்றதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், உன் மருமக பண்றதெல்லாம் யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், உன் புருஷன் பண்றதெல்லாம், உன் பொஞ்சாதி பண்ணுறதெல்லாம் கூட இருக்க எல்லாரும் பற்றியும் ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் இரக்கமாக இருக்காரு, ஏன்னா அவர்கள் வாழ்வில் ஒரு அற்புதமான கிரியையை தேவன் ஏற்படுத்துவதற்காக பொறுமையாக இருக்கிறாரு. அப்போ தேவன் சொல்கிறாரு, அவர் இரக்கமாக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். யாரும் இந்த ஒண்ணுமே சொல்லக்கூடாது, ஆசைப்படுறீங்களா? இப்படி சொல்லிட்டாங்க, என்னால தாங்கவே முடியல,
சும்மா சொல்லலங்க. நீங்க நாலு பேரை பத்தி பேசுறதுனால 40 பேர் உங்களை பத்தி வெளியே பேசி சுத்திக்கிட்டு இருக்கான். இத்தனை பேருக்கு நல்லா புரியுது. நீங்க சொல்ல, நான் நாலு பேருக்கு நான் வெளியே போய் சொல்லல, என் வீட்டுக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ள பேசினாலும் வெளியே பேசினாலும் நீ விதைத்ததனுடைய பலனையே அறுவடை செய்து கொண்டிருப்பாய். அததான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்படி தீர்க்காம நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். உங்களை யாரும் குற்றம் தீர்க்க கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல தீர்க்காம குற்றம் தீர்க்கிறவங்களுக்கும் நன்மை செஞ்சு பாருங்க. உன்னை குற்றம் தீர்க்கிறவன் இந்த உலகத்துல ஒத்த பயம் இருக்க மாட்டான். மற்றவர்களை தீர்க்காதிருங்கள். மற்றவங்களுக்கு ஒரு பேரை வச்சு, ஒரு அடையாளத்தை வச்சு, இவங்க இப்படிதான், இவங்க இப்படிதான் சொல்லி மட்டமா அவங்களை ட்ரீட் பண்ணாதிருங்கள். அப்படி பண்ணலனா எல்லாருமே உங்களை மகிமையா ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். பாருங்க, நீங்க என்னென்ன நன்மையெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. பாருங்க, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. இப்ப புரியதா ஏன் நல்லதை செய்ய சொல்றாருன்னு? நீ என்ன நன்மையான காரியங்களை செய்றீங்களோ அது வரும்போது எப்படி வருதான், அமுக்கி குலுக்கி. இதை கோணி பையில போடுவாங்க பாருங்க, அமுக்கி 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 அரைக்கி 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 நிறைய நிறைய நிறைய. கர்த்தர் சொல்றாரு, நீ கொஞ்சம் நன்மை செய்யற மாதிரி இருக்கும், ஆனா உன் மடியில பல தரமான நன்மைகள் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்படும். நீ அன்பு காட்டுகின்றபடியினால் அவர்கள் பகைக்கிறார்களா? நான் அன்பு தான் காட்டுறேன், ஆனா பகைக்கிறாங்க. பரவாயில்ல, பகையிட்டோம், இருந்தாலும் அன்பையே காட்டு. இன்னைக்கு பகைப்பாங்க, நாளைய தினத்துல நீ பார்த்தினா உன்னை பகைக்கிறவர்கள் யாருமே இல்லை என்ற அந்த இடத்துக்கு நீ வந்துருவ. மற்றவர்கள் மேல் கருணையா இருங்கள், உங்களுக்கு கருணை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள், உங்களையும் யாரும் நியாயம் தீர்க்க போகிறது இல்லை. மற்றவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நாம் பிறந்த நாளிலிருந்து நம்முடைய மரண நாள் வரைக்கும் யாரு கூட தான் வாழப்போறோம்? மனிதர்களோடு தான் வாழப்போறோம். எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கீங்க? நீங்க யாரும் காட்டுக்கு ஓடி போயிட முடியாது, வனந்தரத்துக்கு ஓடி போயிட முடியாது, போனாலும் வாழ முடியாது. அப்ப தெய்வம் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு சமூகத்தில் வாழ்ற, ஆனா சமூகத்தில் வாழவே உனக்கு தெரியலங்கிறாரு. எங்க வாழ்றோம்? நாலு பேர், சொந்தங்கள், உறவுகள், பந்தங்கள் நடுவில் தான் வாழணும், வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம், பிஹெச்டி கற்றுக்கிட்டோம், சயின்ஸ் கற்றுக்கிட்டோம், மேக்ஸ் கற்றுக்கிட்டோம், ஜியாகிரஃபி கற்றுக்கிட்டோம், என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், டாக்டராக கூட ஆகிட்டோம் நிறைய பேர். சில பேர்லாம் போய் கேளுங்க பார்க்கலாம், வைத்தியமே சொல்லலாம், எல்லாம் கற்றுக்கிட்டோம். ஆனால் ஒன்றை மட்டும் கற்றுக்கல, என்னது, சமூகத்தில் நாலு பேர் கூட எப்படி நிம்மதியாக நிறைவாக சமாதானமாக வாழணும் என்பதை மட்டுமே கற்றுக்கல. அப்படி கத்துக்காததுனால தான் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவிக்கிறோம். தண்ணில தான் வாழணும் என்ற ஒரு வாழ்க்கை முறைமை வந்துவிட்டால் நீச்சலை கத்துக்கிட்டு தான் ஆகணும். நீச்சலை கத்துக்காம தண்ணில வாழணும்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ முடியும், ஆனா எப்படி வாழணும்னா திணறிக்கிட்டே வாழ்வீங்க. வானத்தில் பறந்துதான் வாழணும் என்ற ஒரு சிஸ்டம் வந்துருச்சுன்னா பறக்க கத்துக்கணும். பறக்க கத்துக்காம வாழுகிற அந்த நிலை வரும் பொழுது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் அற்புதமா, உங்களுக்கு தரமான நன்மைகள் உண்டாக வேண்டுமேயானால் தரமானவைகளை செய்வீர்களே ஆனால் உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகளாய் குமாரர்களாய் குமாரத்திகளாய் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். அவர் இத்தனை நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இருக்கிறாரே. யாக்கோபின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம், யாக்கோபு 2:12.
சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் நாம் இருக்கின்றபடியினால், நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் எதை நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், நம்முடைய வாழ்வில் நாம் எதை எடுத்து அனுபவிக்கப் போகிறோம், எப்படி நாம் நியாய தீர்ப்படைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயாதீன பிரமாணத்தின்படி. சத்தமாக சொல்லுங்க, இன்ன பிரமாணம் இன்னாது சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம் என்றால் ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம். இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தல விதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த தல விதியை குறித்த மக்களுடைய நம்பிக்கை என்ன, எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான் தல விதி. அவன் தல விதி, அவனுக்கு இது எழுதப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் அவனுக்கு வயிற்றால் போகணும்னு தல விதி, வாயால் போகணும்னு தல விதி, வியாதி வரணும் தல விதி. அவன் யாராக இருந்தாலும் அது எழுதப்பட்டது எழுதப்பட்டது எழுதப்பட்டது, அப்படி தான் அவனுக்கு நடக்கும். தல விதி, இது தல விதி இல்லை, இது சுயாதீன விதி. என்ன சுயாதீன விதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுதந்திரம் இருக்கு, நீ மாத்திக்கலாங்கிறார் ஆண்டவர். எழுதப்பட்டதின்படி தான் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு என்ன நன்மை பெஸ்ட் வரணுமோ அப்படி நீ சுயாதீனமாய் மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப அந்த சுயாதீனத்தின்படி தான் உனக்கு எல்லாமே கிடைக்க போகுது. அந்த சுயாதீன விதி, விதி என்றால் சட்டம், பிரமாணம். அந்த சுயாதீன விதி, சுயாதீன பிரமாணத்தின்படி தான் எல்லாம் நீ பெற்று அனுபவிக்க போகிறாய் என்ற பிரமாணம் இருக்கிறபடினால, நீ பேசுறது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு, நீ செய்யறத கொஞ்சம் ஜாக்கிரதையா செய். ஏன்னா நீ இன்றைக்கு எதை பேசுகிறாயோ எதை செய்கிறாயோ அந்த பெஸ்ட் அந்த பலனை தான் நீ பெற்று அனுபவிக்க போகிறாய் உன் சொந்த வாழ்க்கையில. ஆகவதன் வசனம் சொல்லுகிறது, அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். வாழ்க்கையில என்ன வேணுமோ அது நீ பேசு. உன் வாழ்க்கையில எதை இருக்கக்கூடாதோ எது வேண்டாமோ அதை பேசிக்கிட்டு இருக்காத. எப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்கிறாயோ, நான் சொல்றேன், நீ ஒரு இடத்துல விதைப்ப, ஆனா எப்படி இருந்தாலும் அது அறுவடையாக உனக்கு திரும்பி கிடைத்து விடும். ஆகவேதான் ஒரு பரிசுத்தவான் இவ்வண்ணமாக சொன்னார், தேவ பிள்ளையே, நீ விரும்புவது உனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நீ விதைத்தது உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். விரும்பினது கிடைக்கிறதோ இல்லையோ, விதைச்சது நிச்சயமா கிடைக்கும். அதான் சுயாதீன விதி. அப்போ ஒவ்வொரு நாளும் விதைப்பு அறுப்பும் தான். அப்போ யோசிச்சுக்கோங்க, நாளைய தினத்தில் நான் பெஸ்ட்டாக அறுவடை செய்யணும்னா இன்னைக்கு ஒஸ்ட்டாக விதைக்கக்கூடாது. நாலு பேர் எரிச்சலாக இருக்கிறாங்க, இருக்கட்டும், ஆனால் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் தரமாக அறுவடை செய்ய போகிறேன். ஐயோ, நாலு பேர் செல்ஃபிஷாக இருக்காங்களே, சுயதினமாக இருக்கிறாங்களே, ஏமாத்துறவங்களாக அவங்களும் இருக்கட்டாங்க, இருக்கட்டும், அதனுடைய பலன் அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நான் நன்மையை மாத்திரமே செய்ய போகிறேன். ஏன்னா தலை விதி என்றது மாற்ற முடியாது, சுதந்திரம் கிடையாது அதுக்கு. ஆனா சுயாதீன விதிக்கு சுதந்திரம் இருக்கு. புழல் பிரிசன் இருக்கு பாருங்க, ஜெயில் இருக்கு. அங்கே ஏதோ உங்களுடைய நண்பரோ தெரிஞ்சவரோ அறிந்தவரோ அறிமுகமானவரோ சிறையில் சிக்கிக்கிட்டார். பார்க்கறதுக்காக நீங்க போறீங்க, அவரும் நீங்களும் பேசுறீங்க. யோசித்து பாருங்க, அவர் உங்களோடு பேசுகிறார், நீங்கள் அவரோடு பேசுகிறீர்கள், ரெண்டு நபரும் உரையாடல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் அடிமைத்தனத்தோடு பேசுகிறார், நீங்கள் சுதந்திரத்தோடு பேசுகிறீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க சுதந்திரமா வெளியே வந்துருவீங்க, ஆனால் அவரால் வரவே முடியாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில பெஸ்ட் வேணுமா அதை நீ மாத்திக்கலாங்கிறாரு. ரொம்ப சூப்பரான நீ வாழ்க்கை வாழணுமா அது உனக்கு சாத்தியம்னு சொல்லுது வசனம். அல்லேலூயா. அப்போ அந்த சுயாதீன பிரமாணத்தினால் நீ நியாய தீர்ப்படைய போகிறாய், நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் என்றபடினாலே, அந்த பிரமாணத்துக்கு ஏற்றபடினா என்ன பெற்றுக்கொள்ளணுமோ அதை பேசுங்க, அதை செய்யுங்க, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்த வசனம், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு, இரக்கம் நன்மை செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கமே இல்லாததுதான் அவனுக்கு கிடைக்க போகுது. ஆனா இரக்கமான நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம், நீ செஞ்ச நல்ல கிரியைகள் மேன்மை பாராட்டும்.
நீ செஞ்ச நற்கிரியைகள் உனக்கு வர வேண்டிய தீமையை நன்மையா மாத்தும். உனக்கு வர வேண்டிய ஆபத்துகள், தீமைகள், வியாதிகள், துயரங்கள் எல்லாத்தையும் அது மாத்தி விட்டுரும். எப்போ தேவகுமாரனுடைய சாயலை நான் என் சொந்த வாழ்வில் வெளிப்படுத்தும் போது, என் வாழ்வில் நான் நடைமுறைப்படுத்தும் பொழுது, இது சாத்தியமான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அப்போ நம்ம என்ன யோசிக்கலாம்னா, நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் பலரால் நான் பாதிக்கப்படுறேன், பலரால் நான் உடைக்கப்படுறேன், நான் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னை பல பேர் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீ பயந்து விடாதே, நன்மையை நிறுத்தி விடாதே, உனக்கு பதில் செய்வதற்காக இயேசு ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார் என்பதை மறவாதே. இயேசுவினுடைய சிலுவை, இயேசு சிந்திய ரத்தம் பாதித்தவனையும் மாற்றுகிறது, பாதிக்கப்பட்டவனுக்கும் நியாயம் செய்கிறது. அப்போ அதுதான் சிலுவை. இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த பந்திலே நம்ம பங்கெடுக்க போறோம். நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை பாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாதித்தவர்களுக்கு எங்கு நியாயம் தீர்க்கு எங்கே நியாய தீர்ப்பு கிடைக்க போகிறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு பலன் எங்கே கிடைக்க போகிறது? இயேசு சிந்திய ரத்தம், இயேசுவினுடைய சிலுவை பாதித்தவர்களுக்கு, பாதிக்கிறவர்களுக்கு மனம் திரும்புதலையும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும் இயேசு சிந்திய ரத்தம் செய்கிறது. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளாகவே எல்லாரையும் அவர் பார்க்கிறாரு. அப்ப நீங்க நியாயம் தீர்க்காம, நீங்க உங்களை பாதிச்சவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காம, நீங்கள் சிலுவையின் அருகாமையில் நீங்கள் வருவீர்களேயானால், இயேசுவினுடைய மார்பும், இயேசு சிந்திய ரத்தமும், இயேசுவினுடைய அன்பும் அரவணைப்பும் உன்னுடைய எல்லா வருத்தங்களை மாறப்பண்ணும், மறையப்பண்ணும், மறைக்கப்பண்ணும். யோசேப்பு தன் சொந்த குடும்பத்தால் அதிகமாய் பாதிக்கப்பட்டவன். சொந்த குடும்பம், கூட பிறந்தவங்களால அவன் ஒரு நாளும் அவர்களை பாதிக்க வாய்ப்பு கிடைத்தும் அதை அவன் செய்யவில்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இன்னைக்கு அதை நன்மையாகவே மாற பண்ணிட்டார். இந்த ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும் பாருங்க. இருந்து அவன் பாதிக்காதபடியினால் யோசேப்பின் வாழ்வின் முடிவில் ரெண்டு விஷயம் நடந்தது. என்னன்னா, பாதிக்கப்பட்டவனுக்கு உயர்வு கிடைத்தது யோசேப்புக்கு, பாதித்தவர்களுக்கு மனம் திரும்புதல் கிடைத்தது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? இன்னைக்கு பாருங்க, இப்ப நம்ம திருவிருந்து எடுக்க போறோம். இந்த கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். இதுல யாரெல்லாம் பங்கெடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் தெரியும், நான் மற்றவர்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அநேகர் என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள், என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள், என் முதுகில் குத்தி இருக்கிறார்கள், நான் ரொம்ப வலி வேதனையில் துடிச்சிட்டு இருக்கேன், பல நம்பிக்கை துரோகங்கள் எனக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களால் எனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று பாதிக்கப்பட்ட மனநிலையோடும் நாம் புசிக்கலாம். சில நேரத்தில் உங்களுக்கே தெரியாது, உங்கள் சொல்லால், செயலால், நடத்தையால் நீங்கள் அநேகரை பாதித்திருப்பீர்கள். அவங்களும் இதை எடுக்க போறாங்க. இப்ப இயேசு என்ன செய்யறாரு, அவருடைய மாம்சம் பிட்கப்படுகிறது, அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. பலர் நம்மளை பாதிச்சிருப்பாங்க, சிலரை நம்ம பாதிச்சிருப்போம். இப்போ ரெண்டு தன்மையும் இதை புசிக்கிறது. இப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களை ஒப்புரவாக்கி அவர்கிட்ட சேர்த்துட்டு தன்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். பாதிக்கிறவனுக்கும் கொடுக்கிறார், பாதிக்கப்பட்டவனுக்கும் கொடுக்கிறார். இந்த ரத்தத்தின் மூலம் ஒப்புரவாகும் பொழுது என்ன நிகழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் பிள்ளை என்ற உணர்வு நிலை அடைந்து புசிக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது,
நிம்மதி உண்டாகிறது. நன்மை செய்வதற்காக, மீண்டும் நன்மை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அவனுக்கு உண்டாகிறது. பாதித்தவனுக்குள்ளாக ஒரு மனஸ்தாபம் உண்டாகிறது. பாதித்தவனுக்குள்ளாக ஒரு மனஸ்தாபம் உண்டாகி இயேசு கிறிஸ்துவானவர் இப்போ சிலுவையிலே ஒப்புரவாக்குகிறார். ஆகவேதான் கொரிந்தியரின் ஆக்குயோன் எழுதுகிறார், வாசிக்க நேரம் இல்லை, நீங்க குறிச்சுக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:17-19, 20-21 சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுடைய குற்றம் குறைகளை அவர் பாராமல் ஒப்புரவாக்குதலையே உபதேசமாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒப்புரவாகுங்கள். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனதோடு கர்த்தருடைய பந்தியில் இணைந்திருந்து புசித்து பானம் பண்ணுங்கள். அப்ப என்ன நிகழ்கிறது? கடைசி வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன நடக்குது, என்ன காரியம் நிகழ்கிறது? இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் பாவமானார். நான் நன்மை செய்யாதவன், நீதி செய்யாதவன். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நீதியும் நன்மையும் என்மேல் முழுமையாக வந்துவிடு. ஒரு பரிமாற்றம் நிகழ்கிறது சிலுவையிலே. அல்லேலூயா. ஒரு பரிமாற்றம் சிலுவையில் நிகழுகின்றபடியினால் உலகத்தாருக்கு நன்மை செய்கிற அறிவு இருக்கும், நல்லது செய்யணும் என்ற விருப்பம் இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. ஏன்னா ஆற்றல் இல்லை, பலன் இல்லை. ஆகவேதான் ரோமரின் புஸ்தகம் 7:7 அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த அந்த அனுபவத்தில் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்கிட்ட இருக்கு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவனே தன்னுடைய நீதியை கொடுத்து நன்மை செய்ய முடியாத நம்மை, அந்த அறிவு, எந்த அறிவு? நான் தேவ சாயலுக்குள் வளர வேணும். நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி என்ற உணர்வு நிலை நமக்குள் வரும் பொழுது நம்முடைய சுபாவங்களிலே மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கிறது. நான் நன்மை செய்வதற்கான ஒரு பலத்தை என் சொந்த வாழ்வில் நான் பெற்றுக்கொள்கிறேன். தீமை செய்யக்கூடிய காரியத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தீமை முன்ப காலத்தில் தீமை செய்யாத அளவுக்கு என்கிட்ட பலன் இல்லை. ஆனால் இப்போ அந்த சத்திய வார்த்தை உபதேசம் கேட்க கேட்க சத்தியத்தில் வளர 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 என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தீமையை செய்யாதிருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடைக்கிறது. ரோமரின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமரின் புஸ்தகம் 6:6 வாசிங்கள் பார்க்கலாம், 17-18. நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம், இப்ப கேக்குறீங்களே, இந்த உபதேசம், இந்த சட்டம், இந்த வாழ்க்கை முறையினுடைய சட்டம், யதார்த்தம், இதை நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால. என்ன நான் கீழ்ப்படுகிறேன்? நான் இனி தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தவே நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த புரிதலோடு அந்த சட்டத்துக்கு நான் என்ன கீழ்ப்படுத்திடுறேன் அப்படின்னு சொன்னா, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அவ்வளவுதான். இப்ப பாவம் செய்வதற்கு வர மாட்டேங்குது. பார்க்க கூடாததை என்னால் பார்க்க முடியல, திருப்பிக்க முடியுது. செய்யக்கூடாததை என்னால் செய்ய முடியல. ஏன்னா குமாரனுடைய வித்து என்னை கட்டுப்படுத்துது, என்னை கண்ட்ரோல் பண்ணுது. இல்லை இல்லை, இது தப்பான ஒரு செயல், இது தவறான ஒரு பார்வை, இது தவறான நடத்தை என்று பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறது. எது கொண்டு வரும்? சும்மாலாம் கொண்டு வந்துடாது. சத்தியத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது, உபதேச சத்தியத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது, பாவம் என்ற உங்களை ஜென்ம சுபாவங்களை செய்ய தூண்டுகிற விஷயத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். அப்ப இயேசு சிந்திய ரத்தம்
நம்மை தேவ பிள்ளைகளை போல வாழ்வதற்கான பலத்தை நமக்கு தருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கடைய போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை கொண்டு வாருங்கள். நாம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நமக்காக பிட்கப்பட்ட இரத்தம். சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நான் மனப்பூர்வமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா ஏதோ ஒரு மதத்தில் சேர்ந்துட்டேன், ஏதோ ஒரு மார்க்கத்தில் இணைஞ்சிட்டேன். இல்லை, என் வாழ்க்கையே அவரோடு இணைக்கப்பட்டு விட்டது. தொப்புள் கொடி உறவை பார்க்கிலும் வலிமையான ஒரு உறவு அவருக்கும் எனக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்திற்கு நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே நான் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு நன்மையான கிரியைகள், நீதியை செய்வதற்கு நான் இப்பொழுது அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன். நற்கிரியை செய்வதற்கான ஒரு அதிகாரத்துவம் எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயத்தோடு நான் சொல்லுகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் யாரையாச்சும் நீங்கள் பாதித்திருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். யார் மூலமாகவும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் நினைவு கூறப் போகிறோம். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் பிட்கப்படுவதற்கும் சிந்தப்படுவதற்கும் அடையாளமாக தந்த அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறுவதற்காக நாங்கள் புசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் இந்த கருத்துழப்பு கொடுக்கிறோம். நிராசீர்வதித்து எங்களுக்கு பிட்டு கொடுப்பீராக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அருகாமையில் இந்த கர்த்தருடைய பரிசுத்த பந்தி வரும்பொழுது, இந்த கிட்டு வரும்பொழுது எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ளுங்க. வேகமாக சர்வ் பண்ணப்படட்டும். பட் இது உங்கள் கையில் இருக்கும் பொழுதே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் விடுதலை ஆக்காதுங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு தான் விடுதலை ஆக்கும். என்ன சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்க அந்த அறிதல் தான் விடுதலை ஆக்கும். என்ன அறிதல்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிட்கப்பட்ட சரீரம் என் ஜென்ம சுபாவத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் என்னுடைய கிறிஸ்துவின் சாயலுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணுறேன்? மற்றவர்களை பாதிக்கிற விஷயத்திலிருந்து நான் விடுதலை ஆகிறேன். மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு நான் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு நான் வந்து விடுகிறேன். அப்போ நான் சுயாதீன பிரமாணத்துக்குட்படக்கூடிய நபராய் மாறுகின்றபடியினால் என் வாழ்வில் எல்லாமே இரக்கத்தின் அடிப்படையில் நடக்க ஆரம்பிக்கிறது. தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், நீ வியாதியிலிருந்து சுகமாகி விடுவாய். நீ அர்த்தத்தோடு இன்றைக்கு இந்த பரிசுத்த பந்தியை புசிக்கப் போகிறாய். உன் அந்தரங்க பாவ ஜீவத்திலிருந்து நீ விடுதலையாகி விடுவாய். உன்னால் விட முடியாத பாவ சுபாவத்திலிருந்து, விட முடியாத தேவையற்ற எல்லா அசுத்தமான காரியத்திலிருந்து நீ வெளியே வர முடியும். இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசுனுடைய பிட்கப்பட்ட சரீரம் உனக்கு விடுதலையை கொடுக்கிறது. உன்னால் எந்தெந்த நற்கரிகளை செய்ய முடியறதுக்கு எனக்கு பலன் இல்லையோ, எங்க அப்பா மாதிரியே நான் கோபப்படுறேன், எங்க அம்மா மாதிரியே நான் டென்ஷன் ஆகிறேன், என்னுடைய ஜென்ம சுபாவம் என் வாழ்க்கையில பல நிம்மதி இழப்பை ஏற்படுத்துகிறது, நானும் ரட்சிக்கப்படாத மற்ற மனிதர்களைப் போலவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாயே ஆனால் இன்றைக்கு சத்தியத்தை அறிகிற அறிதலோடு நான் புசித்து நான் பானம் பண்ணுகிறேன். இயேசுனுடைய சரீரம், இயேசு சிந்திய ரத்தம், நான் இன்றைக்கு அவரோடு ஒப்புரவாவதற்காக நான் ஒப்புரவாகிறபடியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் பாதிக்கிறவர்களுக்கு மாற்றத்தையும் அது ஏற்படுத்துகிறது. ஒவ்வொருத்தரும் கரத்தில் கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை ஏந்தினவர்களாக வாய்களை திறந்து சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் கரத்தில் ஏந்தினவர்களாக சொல்லுங்கள், இந்த பரிசுத்த பந்தி, சொல்லுங்க சொல்லுங்க, இந்த பரிசுத்த பந்தி என் பாவ விமோச்சனத்திற்காக, நான் நற்கிரிகளை செய்வதற்காக, நான் தூய ஜீவியம் வாழ்வதற்காக, நன்மை செய்வதற்காக, இயேசுவை போல ஜீவிப்பதற்காக, இயேசுவை போலவே நான் பேசுவதற்காக, இயேசுவை போலவே நான் சிந்திப்பதற்காக, இயேசுவை போலவே நான் நடந்து கொள்வதற்காக, நல்ல செயல்களை நான் செய்வதற்காக எனக்கு பலத்தை கொடுக்கிறது. நான் இதுவரை எவரையாகிலும் பாதித்திருந்தால் இனி எவரையும் பாதிக்காத அளவுக்கு நான் ஒரு பலத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். யாரால் நான் பாதிக்கப்பட்டிருந்தாலும்
காயப்பட்டிருந்தாலும் அவர் சிந்திய ரத்தம் என் காயத்தை ஆற்றுகிறது, எனக்கு ஆறுதலை தருகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தையும் எடுத்து ரசத்தையும் எடுத்து, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய், உங்களுக்காக பிட்கப்படுகிற என் மாம்சமாய், அவருக்காக அல்ல, நான் நன்றாய் வாழ்வதற்கு, நான் விடுதலையாய் வாழ்வதற்கு, நான் நற்கிரிகளை செய்வதற்கு, நான் சுயாதீன பிரமாணத்தின்படி செயல்படுத்தப்பட்டு நான் சுயாதீனமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே ஒரு தேவரகமான சாட்சியான, ஒரு தூய்மையான பரிசுத்தமான, ஒரு தரமான வாழ்க்கை வாழ்வதற்காக எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை புசிக்கிறதுனால உங்களால் இயேசுவை போலவே வாழ முடியும், இயேசுவை போலவே வாழ முடியும். பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த பந்தி எங்களை விடுதலையாக்குகிறது என்ற உணர்வு நிலைகளோடு புரிதல்களோடு ஒவ்வொருவரும் புசிக்கட்டும், பானம் பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நாம் சேர்ந்து பங்கெடுப்போமாக. இந்த கிட் ஓபன் பண்ண சிரமப்படக்கூடியவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். உங்களுக்கு உதவும்படி அருகாமையிலே சகோதரர்கள் இருக்கிறார்கள். நன்றி செலுத்துதலோடு இந்த பிட்கப்பட்ட இந்த அப்பம் ஒப்புரவாக்குகிறது. தேங்க் யூ ஃபாதர். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் மற்ற வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதில்லை. இந்த இடத்துக்கு நம்ம வரும்பொழுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, இந்த இனம் அந்த இனம் இல்லை, எல்லாரும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாயிடுறோம். எல்லாமே ஒன்றாய் தேவனாகிய கர்த்தர் இணைச்சிருக்கிறார். நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் பாதித்தவர்கள் அவங்களையும் தேவன் இணைச்சிக்கிறாரு, பாதிக்கப்பட்ட நம்மளையும் இணைச்சிக்கிறாரு. ஒன்றாக இணைத்து அந்த அவர் சிந்திய பிட்கப்பட்ட சரீரமும் திரு ரத்தமும் நம்மை புதிய மனிதர்களாக மாற்றுகிறது, புதிய நிலவரங்களை நம்முடைய வாழ்வில் உற்பத்தி செய்கிறது, உண்டு பண்ணுகிறது. அப்போ எப்பவுமே நமக்கு இந்த சிந்தை இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள், நான் என் மூத்த அண்ணனாகிய இயேசுவை போலவே வாழ்வதற்காக, இயேசுவை போலவே பேசுவதற்காக, இயேசுவை போலவே மற்றவரிடத்தில் நடந்து கொள்வதற்காக நான் முன்குறிக்கப்பட்டிருக்கேன், நான் அழைக்கப்பட்டிருக்கேன், அதுக்காகவே நான் நீதிமானாயிருக்கேன், அதற்காகவே நான் மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இந்த சத்தியம் உங்களுக்கு புரிந்தால், பிடித்தால், நான் சொல்கிறேன், இரக்கமான கருணையினுடைய தீர்ப்புகளே நன்மைகளை நீங்கள் உங்கள் சொந்த வாழ்வில் பெற்று அனுபவிப்பீர்கள்.